அண்மை செய்தி. தமிழக வெற்றிக்கழக மாநாட்டு திடலில் கடும் வெயிலால் தரை விரிப்புகளை கிழித்து தவக தொண்டர்கள் தலையை மறைத்துக் கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது நம்முடன் செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இணைந்திருக்கிறார். மாணிக்கம், இந்த கடும் வெயிலின் தாக்கத்திலிருந்து தொண்டர்களை பாதுகாக்க அங்குள்ள தவக்கவினர் மற்றும் காவல்துறையினர் தரப்பில் மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதா? தவக்க மாநாட்டில் தொண்டர்கள் பங்கேற்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு ஏற்பாடாக, அதாவது திறந்த வெளி அரங்கம் என்பதனால இந்த ஏற்பாடாக கீழே தரை விரிப்பான்களும் அதே போன்ற அமர்வுக்கான சேனல் ரோட்டு வசதிகளும் மாநாட்டு ஏற்பாடாக செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழலில் வெயிலுடைய தாக்கத்திலும் தப்பிப்பதற்காக கீழே போட்டிருக்க தரையுடைய விரிப்பான்கள கிழித்து அதனை ஒரு தலை மறைவாக, தலைக்கு போடக்கூடிய ஒரு மறைவு போல அவர்கள் பயன்படுத்தி வருகிறாங்க. கூடாரம் போல அந்த மாநாட்டு நடுவிலே அவர்கள் சின்ன சில இடங்களில் வைத்திருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. மாபெரும் அரங்கு போல 48 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பகுதியிலையும் 1000 மேற்பட்டவர்கள் அமர்வதற்கான வசதிகள் செய்யப்பட்டிருந்தது. அதுல கீழே தரையில் இருக்கக்கூடிய மண் புழுதி போன்று ஏற்படாமல் இருப்பதற்காக அது மேல் ஒரு விரிப்பான்கள் பச்சை நிறத்திலும் சிவப்பு நிறத்திலும் அந்த மாநாட்டு மண்டலில் கீழே மாநாட்டுடைய திட்டல அமைக்கப்பட்டிருந்தது. அந்த கீழே பயன்படுத்திருக்கக்கூடிய விரிப்பான்களை ஒரு வெயிலுக்கான மறைவா அவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. வெயிலுடைய தாக்கம் அதிகமா இருப்பதனால அந்த வெயில் தப்பிப்பதற்காக அங்க காலையிலிருந்து காத்திருக்கக்கூடிய தொண்டர்கள் அந்த அமர்ந்திருக்கக்கூடிய சேரையே தூக்கி கொடை போல பிடிச்சிக்கிட்டு இருந்த சூழல் இருந்தது. இப்படி ஒவ்வொருத்தரும் தூக்கி பிடிச்ச நேரத்துல ரொம்ப நேரம் அதை தூக்கி பிடிக்க முடியாத சூழல்ல அது உட்காருவதற்கும் சேரல நிலை இருந்தது. இதனால் கீழே இருக்கக்கூடிய விரிப்பான்களை அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் அதை கிழித்து அதன் தலைக்கு மேல ஒரு நிழலுக்காக பயன்படுத்தக்கூடியதை பார்க்க முடிகிறது. ஏறக்குறைய 80% மேற்பட்ட அரங்கு முழுவதுமாக நிறைந்திருக்கிறது. இந்த மாநாட்டு திடல்ல 50 நபர்கள் அமர்வதற்கான இருக்கைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஏறக்குறைய 2 லட்சம் நபர்கள் வரையிலும் வருவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டிருக்கிற சூழல்ல தற்பொழுது அரங்கினுடைய பெரும்பகுதி நிறைந்துவிட்டது. இந்த மாநாட்டு திடல்ல இன்னும் சில இடங்கள் மட்டுமே நிரப்புவதற்கான இடங்கள் இருக்குன்னா, இது போக இன்னும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்தவர்கள் தொடர்ச்சியாக வந்தவண்ணம் இருக்கிறாங்க. மாநாட்டுக்கு இரு புறங்கள்லயும், அதாவது சென்னையிலிருந்து வர வழியிலையும் அதே போன்ற தெற்குலிருந்து வரக்கூடிய வழிகளிலையும் சாரை சாரையாக மக்கள் கூட்டம் இந்த மாநாட்டிற்கு வரக்கூடியது பார்க்க முடியுது. தொடர்ந்து இந்த மாநாட்டிற்கு வருவதற்கு முன்பாக வருபவர்கள் முன்கூட்டியே வந்து இடம் பிடிப்பதற்காக காலை 6 மணிக்கு முன்பாகவே அந்த மாநாட்டு திட்டத்திற்குள்ளாக வந்ததை பார்க்க முடிந்திருந்தது. அவர்கள் முழுவதுமாக அந்த இடத்திற்குள் தற்பொழுது குளிமிருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு இந்த வெயிலினுடைய தாக்கத்தை சமாளிக்க முடியாம திணறி வராங்க. தண்ணீர் இல்லாம முதல்ல அவதிப்பட்டாங்க. தண்ணீர் இல்லாம பலர் மயக்கம் அடைஞ்சிருந்தாங்க. 85 நபர்களுக்கு மேல மயக்கம் அடைஞ்சு முதலுதவி கொடுக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வரக்கூடிய நிலையில தற்பொழுது மீதம் இருக்கக்கூடியவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கிறதற்கும் அவர் மேலும் மயக்கம் அடையாமல் தடுப்பதற்கும் நடவடிக்கையை தாவக்கவுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் அவர்கள் சொல்லியிருந்தார். அந்த மேடையில அறிவிக்கும் பொழுது அனைவருக்குமான தண்ணீர் பாட்டில்கள், உணவுப் பாட்டிலங்களுக்கான அந்த பிஸ்கெட் உள்ளிட்டவையில் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. யாரும் முண்டி எடுத்துக்கொண்டு முன்னே வர வேண்டாம். இவர் தாவக்கவுடைய தலைவர் விஜய் மாநாட்டுக்கு வரும் பொழுது அவர்கள் அனைவரையும் வந்து பார்க்கும் விதத்துல அங்கு குறுக்கக்கூடிய அந்த ராம்ப், அந்த நடைபாதையில நடந்து வந்து அனைவரும் பார்த்து கையசைப்பார். ஆனால் யாரும் முண்டி எடுத்து அவசரப்பட்டு வர வேண்டாம். அதே போன்று அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் மற்றும் பிஸ்கட் உள்ளிட்ட அந்த உணவுப் பொருட்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால் அனைவரும் அந்தந்த இடங்கள்ல, அவர்களுக்கு இருக்கக்கூடிய இடங்களில் அமர வேண்டும் எனவும், அதே நேரத்துல கூட்டம் அதிகமாகி கொண்டே வருகிறது. வெளியிலிருந்து மேலும் கூடுதலாக பலர் வந்த வண்ணம் இருக்கிறாங்க. இந்த சூழல்ல உள்ள காலையிலிருந்து காத்திருக்கக்கூடிய நிலையில இவர்கள் மீண்டும் வெளியே சென்று உள்ளே வருவது என்றால் மேலும் அது கூட்டத்தை அதிகரிக்கும் என்பதனால உள்ளே இருக்கக்கூடியவர்கள் உள்ளேயே அமர முடியும். அவர்களுக்கு வேண்டிய தண்ணீர் மற்றும் உணவுப் பொருட்களுக்கான அந்த ஏற்பாடுகளை கட்சி மேற்கொள்ளும் எனவும் தெரிவித்து அதுக்கான உணவுடையாகவும் செய்து வராங்க. இருந்த போதும் வெயிலினுடைய தாக்கத்தை சமாளிக்க முடியாம அங்க இருக்கக்கூடிய தாவக தொண்டர்கள், விஜயனுடைய ரசிகர்கள் அந்த கீழே தரையில போட்டிருக்கக்கூடிய தரை விரிப்பான தூக்கி தலைக்கு மேல வைத்து ஒரு நிழலுக்காக பத்திரமாக இருக்கக்கூடியதை பார்க்க முடிகிறது. வெயிலுடைய தாக்கம் அந்த பகுதியில் தற்பொழுது இயல்பான வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸில் இருப்பதாகவும், ஆனால் காற்றினுடைய போக்கு அதே போன்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய காற்றினுடைய ஈரப்பதம் உள்ளிட்டவை அந்த பகுதியில உணரக்கூடிய வெப்பத்தை அதிகரித்து இருப்பதாக சொல்லப்படுது. 33 டிகிரி செல்சியஸ்ல வெயிலுடைய தாக்கம் இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் உணரக்கூடிய வெப்பத்தினுடைய அளவு 37 அல்லது 38 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றினுடைய வேகம் அதிகமாக இல்லாததும், காற்றில் ஈரப்பதம் கணிசமாக அதிகரித்திருப்பதும், அதே நேரத்தில் ஒரே இடத்துல அதிக நபர்கள் கூடியிருப்பதும் தான் இந்த வெப்பம் உணர்வதற்கான காரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரியான நேரங்கள்ல
வெயில்ல உட்காருவதற்கு மாற்றாக நிழலில் அமரலாம் அல்லது காற்றோட்டமான பகுதிகளில் இருக்கலாம். அதே நேரத்தில் உடலில் நீர் சத்து குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது மிக அவசியம் என்பதனால உடனுக்குடன் அடிக்கடி நீர் குடிப்பது, தண்ணீர் அருந்துவது நல்லது என்ற ஒரு அறிவுறுத்தலும் கொடுக்கப்படுது. அந்த நேரத்தில் இவர்களுக்கான ஏற்பாடாக தண்ணீர் வைக்கப்பட்டிருந்ததும் தீர்ந்த நிலையில் அதையும் தற்பொழுது ரீஃபில், அதாவது தண்ணீர் வைக்கக்கூடிய அந்த தொட்டிகளிலையும் டேங்க்கள்லையும் மீண்டும் தண்ணீரை நிரப்பாத நிலை இருப்பதாக சொல்லப்படுது. முதலில் தொட்டி வைக்கும்பொழுது அந்த தண்ணீர் டேங்க் வைக்கும்பொழுது அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்பட்டதாகவும், அது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் குடித்ததுக்கு பிறகாக மீண்டும் அதை நிரப்புவதற்கான வாய்ப்புகள் இல்லாம தற்பொழுது அங்கே காலி டேங்க் மட்டுமே இருப்பதனால பலருக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதன் காரணமாக அங்க இருக்கக்கூடிய அவர்களுக்கு தண்ணீருடைய பிரச்சனை ஏற்பட்டதுனால பாட்டில்களை தட்டி தண்ணீர் வேண்டும் என அங்க மேடல் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை பார்த்து கூடியிருந்த தொண்டர்கள் கேட்டிருந்தாங்க. இதனை கண்ட கட்சியினுடைய நிர்வாகிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புசியானந்த் அவர்களுக்கு தெரிவித்ததுக்கு பிறகாக அவர் நேரில் வந்து அவர்களுக்கு அந்த கொடுக்கப்பட வேண்டிய தயார் செய்து வைத்திருந்த அந்த உணவு பொட்டலமான அந்த பிஸ்கட் பாக்கெட், குடிநீர் பாட்டில் விட்டு வைத்த அந்த இடத்துக்கே வந்து கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்ததாகவும், அந்த தண்ணீர் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதும் சொல்லியிருந்தார். அதை தொடர்ந்து அந்த மாநாட்டு திடலுக்குள்ளாக இருக்கக்கூடியவங்களுக்கு தண்ணீர் பாட்டில்கள், ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில், அதே போட்டு அரை லிட்டர் தண்ணி பாட்டில் என இரண்டு வெவ்வேறு வகையிலான அடிப்படையிலான தண்ணீர் பாட்டிலானது அளவிலான தண்ணீர் பாட்டில் கொடுக்கப்படுது. அந்த தண்ணீர் பாட்டில் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகும் கூட அவர்களுக்கு தண்ணீருடைய தேவை இன்னும் இருக்கிறது. ஏன்னா வெயிலுடைய தாக்கத்தில் வெயில் தொடர்ச்சியாக அவங்க வெயிலே உட்காந்துருக்காங்க. காலையில் 6 மணிலிருந்து தற்போது வெயிலே இருக்காங்க. ஏறக்குறைய 6 மணி நேரத்தை கடந்த பிறகும் அவர்கள் அந்த பகுதியில் வெயிலுடைய பொருட்படுத்தாமல் உட்கார்ந்தக்கூடிய சூழலில் வெயிலுடைய தாக்கமும் அதிகரித்திருக்கிறது. இவர்களால் வெளியும் செல்ல முடியவில்லை, முன்கூட்டியே வந்து விட்டார்கள். ஆர்வமும் அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் வெயிலை சமாளிப்பதற்காக கையில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர், அதே மட்டும் தரையில் போட்டிருக்கக்கூடிய தரை விரிப்பான்கள், அவர்கள் கட்சியினுடைய கொடி போன்ற சால்வை அணிந்திருக்கிறார்கள். அந்த சால்வைகளை விரித்து தலைக்கு ஒரு நிழல் போன்றோ தலைமையில துண்டு போட்டு உட்கார்ந்தது போலயோ அவர்கள் உட்கார்ந்திருக்கக்கூடியது பார்க்க முடிகிறது. அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய பேர் அமர்ந்திருப்பதனால, அதிக நபர்கள் அமர்ந்திருக்கிறதுனால அந்த பகுதியில் காற்றோட்டமும் குறைவாக இருக்கிறது. இதனால் அந்த வெயிலினுடைய தாக்கத்தை சமாளிப்பதற்காக அந்த பகுதியில் என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அது அத்தனையும் அங்கே இருக்கக்கூடியவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு சேரை தூக்கி அவங்க இருக்கக்கூடிய நாற்காலியை தூக்கி தலைக்கு மேலே போய் தரையில் உட்கார்ந்துக்கிறதும், அதே போன்று தரையில் போட்டுக்கக்கூடிய அந்த விரிப்பான்களை தூக்கி அவர்களுடைய தலைக்கு மேலே நெல் கூடம் போல அமைத்துக் கொள்வதும், தண்ணீர் இல்லாமல் தண்ணீர் கேட்பதும், தொடர்ச்சியாக இது போன்ற அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி வெயிலை சமாளிப்பதற்கு முயற்சி செய்து வராங்க. இந்த சூழலில் மாநாடு 4 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் முன்கூட்டியே 1 மணி நேரத்துக்கு முன்னதாக 3 மணி நேரம் தொடங்கும் என்ற ஒரு அறிவிப்பை தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு.